அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சனா கல்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக விநாசிய ஹனுமந்த முபாஸ்மகே. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், மனிதன் பிறந்துட்டாவே அந்த பிறப்பு நிலைக்குண்டான கர்மங்களை வந்து அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் மனிதனுடைய கர்ம பதிவு. மனிதனாவே கர்மத்தை அனுபவிக்க பிறந்தவன் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் மற்ற நம்ம கையில் இருக்கக்கூடிய காரு, பங்களா, மற்றபடி உங்களுடைய தொழில் குறிக்கோள்கள், செயல் திட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்மவினையிலே எல்லாம் அடங்கிடும். அந்த கர்மவினையை தான் நம்ம வந்து அனுபவித்து நம்மளுடைய வாழ்வில் என்ன இலக்கை நம்ம வச்சுருக்கணும் அந்த இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்து செல்வோம். கர்மவினையை நக அனுபவிக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய நிறைய போராட்டங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு நிறைய ஏகப்பட்ட வீடியோஸும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனுடைய பிறப்பிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ம பிறப்பு, அதாவது ரொம்ப மிக முக்கியமானதாக சொல்லக்கூடிய இந்த கர்ம பிறப்பில் உங்கள் பிறப்பினால் ஏற்படக்கூடிய துக்கத்தை தீர்க்கவும் சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகவும். இப்போ நான் ஒரு இந்த பதிவை நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த பதிவை முழுசாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள், இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, பொதுவாகவே இந்த மனித பிறப்பு அப்படி தான் எடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்மநிலையை நம்ம வந்து அனுபவிக்கிறது தான் இந்த மனிதனுடைய பிறப்பு. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கர்ம பிறப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த நிலையை நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா, நம்ம வாழ்வில் சந்திக்க வேண்டிய கஷ்டங்கள், பொருளாதார தடைகள், சிக்கல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்கெங்கே இடத்துலலாம் நம்ம வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்கோமோ இந்த கிரகங்கள் அதை வந்து அந்த கர்ம வினையின் அடிப்படையில் அது செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இது மீண்டு வர்றதுக்கு என்ன சார் நிறைய பரிகாரங்கள் பண்ணிருக்கோம், நிறையா கோவில்கள் போகிறோம், நிறையா பூஜைகள் பண்ணுறோம், இதுக்கு என்ன விமோசனம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சவால்களை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி முதல்ல நமக்கு வேணும். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய முதல் சக்தி தான் நம்மளோட கர்ம வினையை ஒழிப்பதற்கு முதல் பலம். முதல்ல எது வந்தாலும் அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும், இதை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கும் பொழுது நமக்கு வந்து கர்மவினைகளை ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணி பிரச்சனைகளை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல், கேளிக்கைகள், கிண்டல்கள், அவமானங்கள் இப்படி பல வந்தாலும் அத்தனையும் நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தான் கர்மவினைகள்லாம் சொல்கிறோம். நம்ம வந்து இதை வந்து மோட்டிவேஷனாக சொல்லாமல் உங்களுக்கு பரிகார விதத்தில் நான் சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா அதற்கு கர்மவினையும் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அதில் வந்து பகவானுடைய சங்கல்பமும் இருக்கும். உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம செயல்படுத்துறதுக்கு முன்னாடி, நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் அதை நோக்கி தான் உங்களை செயல்படுத்தி போவார், கொண்டு போயிட்டுருப்பார். சரி, இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சவால்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதையெல்லாம் சமாளித்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நமக்கு ஆதிசங்கரர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லோகம் இது. நீங்கள் நிறைய இடத்துல பிரபலமான பாடல் இது. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பாடல் நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதில் யார் கொடுத்தது, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நம்மளை மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கள் பிரச்சனைகள், தீராத தடைகள், போராட்டங்கள் இது மாதிரி நிறையா இருக்கக்கூடிய காரணத்தில் தருணத்துலேயும் சரி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் வந்து மனமுருக ஒரு பதிகத்தை கொடுத்துருக்கார். இந்த பதிகத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் எது கொடுத்தது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமைகள் இல்லைங்கி செல்வவளம் பெருகணும் அப்படின்னா அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய கர்மப்பிரிவுகள் அனைத்தும், கர்மப்பதிவுகள் அனைத்தும் நீங்கி தடைகள் அனைத்தும் நீங்கள் செல்வ வளம் பெறணும் அப்படின்னா முதல்ல இந்த லிங்காஷ்டகத்தை நீங்கள் வந்து அனைத்தினமும் டெய்லி படிச்சுட்டு வரணும்.
இல்லை போட்டு கேட்கணும், இல்லை நீங்கள் டெய்லி போட்டு கேட்கறத படிக்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த பாடலை நான் வந்து பாடணுங்கிறது கிடையாது. லிங்காஷ்டகத்தை பற்றி நிறைய பேர் தெரியும், ரொம்ப நிறையா எல்லா இடத்துலையும் படிக்கக்கூடிய ஒரு பாடல் லிங்காஷ்டகம். ஸோ இந்த லிங்காஷ்டகத்தை டெய்லி நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு ரெண்டுக்கு ஒரு தடவை முடிஞ்சால் மூணு தடவை படிங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் டெய்லி சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு விபூதி வச்சுட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் அந்த லிங்கோத்பவருடைய அனுகிரகத்தால் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கள் செல்வளமானது கண்டிப்பாக பெறும். ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதிசங்கர் அருளிய இந்த லிங்காஷ்டகம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாக சொல்லப்படுகின்றது. இந்த பாடலை வந்து நம்ம தினமும் பாடுவதனால இறப்பின் போது சிவாலயத்தில் இன்னும் சொல்லணும், சரி இறப்பின் போது சிவலோகத்தில் வந்து நம்ம மோட்சத்தை அடைய முடியும் என்று இந்த பதிகத்தினுடைய தாற்பயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்முக பிரம்மன் மற்றும் அத்தனை தேவர்களும் அர்ச்சித்து வழிபட்ட லிங்கமாக பக்தர்களுக்கு வந்து எடுத்துரைக்கின்றார் ஆதிசங்கரர். எனவே இதில் இருக்கக்கூடிய எட்டு லோகங்களையும், இதில் வந்து லோகம்னு சொல்கிறத விட அந்த இருக்கக்கூடிய அந்த எட்டு பதிகத்தையும் எட்டு ஸ்லோகத்தையும் முறைப்படி நம்ம படிச்சுட்டு வந்தோம்னாவே நம்மளுடைய கர்ம பிணைவுகள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறது நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் படித்து பார்த்து டெய்லி ஒரு 30 நாள் 45 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், அதனுடைய மிராக்கள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய எனர்ஜியை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது தினமும் வச்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும், பரிகாரங்கள் எவ்வளோ செஞ்சு வேலை செய்யலை, எனக்கு எது பண்ணாலும் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த லிங்காஷ்டகத்தை வந்து ஒரு 35 நாள் வந்து ஒரு 38 நாள் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் சிவாலயத்தை, சாரி வீட்டில் வந்து சிவபெருமான படத்தை வச்சு ஒரு தீப தகல் தீபத்தை ஏற்றி இந்த லிங்காஷ்டகத்தை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது ஒரு முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைப்பு ஏற்படுத்தி தரும்போது தான் இந்த பெரிய ஒரு நோக்கமே. ஸோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம், அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஓவர் கம் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து முடிய, அதாவது ஒரு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கடவுள் உங்களை வந்து உன்னித்து கவனிக்கிறான்னு அர்த்தம், நீ என்ன செய்ய போகிறேங்கிறது அர்த்தம். அதில் வந்து வாழ்வா சாவாங்கிற இருக்கும் ஒரு தருணத்தில் தான் நீ எடுக்கக்கூடிய முடிவில் தான் வாழ்க்கையை மாறுது. இந்த மாதிரி தருணத்தில் நிறைய மக்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக எடுத்த முடிவு வாழ்க்கையை மிகப்பெரிய கோடீஸ்வரனை உருவாக்கியிருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சாகர்களில் இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து ஒரு எண்ணத்தை மாற்றி இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கடவுள் அந்த நேரத்தில் இருந்து உங்களை மிக சரியான முறையில் வழிநடத்துவார். லிங்காஷ்டகத்தை விடாமல் பிடிச்சிக்குவாங்க, வாழ்க்கையில் வளம் பெறுங்க என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லதை நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.